சனி பெயர்ச்சியை பற்றி நாம் பேச இருக்கிறோம். 20/12/2023 புதன்கிழமை மாலை 5:23 சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த சனி பெயர்ச்சியில் மகர ராசி நேயர்களே, மகர ராசிக்கு 7.5 பகவான் ஆட்டி படைச்சார். அவர் ஆட்டி படைக்க மாட்டார். ஏனென்றால் மகர ராசி சனி பகவானுடைய சொந்த வீடு, ஆட்சி பெற்ற வீடு. அவர் உங்களுக்கு தகவல் சொல்லுவார், முன்னறிவிப்பு சிக்னல் கொடுத்துட்டே இருப்பார். அந்த சிக்னலை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். மகர ராசி என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே தெரிஞ்சும் தெரியாமலும் போகும், கண்டும் கண்டுக்காமல் போகும். புரிஞ்சுக்கிட்டேன்னா ஆமாம் புரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் முழுசும் புரிஞ்சிருக்கும், புரியாத போல நடிக்கும். என்ன சொல்லப்போனால் காரியக்கார கிறுக்கன்னு சொல்லுவாங்க. தனக்கு தாரியம் நடக்கணும், அந்த இடத்துல இருப்பாங்க, இல்லைன்னா விட்டுட்டு போயிடுவாங்க. போயும் அவங்களால் ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அவங்களுடைய தடுமாற்றங்கள் அதனால தான் நிகழ்ந்திருக்கும். அதில் சனி பகவானும் அவர் கொடுக்குற பாதையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடக்கணும், இல்லைன்னா அவரை விட்டுருவார். அதான் சனி கெடுக்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் மகர ராசிக்கு வந்துடும். ஆனால் அப்போ இப்போ தொடர்ந்து அவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க. இப்போ பாதச்சனி உதறிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்போ உங்களுடைய வாழ்க்கை சரியான பாதையை நோக்கி பயணிக்க ஆரம்பித்து விட்டது. நீங்கள் ரொம்ப விரைவாக செய்வீங்க, எல்லாத்தையும் ஃபாஸ்ட் ஆஃப் ஆக்ஷன் உங்கள்கிட்ட உண்டு. ஆனால் ப்ரோஜனம் இல்லாமல் இருந்திருக்கும். இப்போ உங்களை 7.5 சனி எல்லாம் கடந்துடுச்சு, கண்ட சனி கடந்துடுச்சு, இப்போ பாதத்தில் இருக்கீங்க. பாத சனி, விமோசன சனி, குரு பாத தரிசனம், பாவ விமோசனம். அப்போ குருவை நோக்கி உங்களுடைய பயணத்தை தொடருங்கள். நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும். ஏன்னா செவ்வாய் உச்சம் பெறுகிற வீடு, அது செவ்வாய் உச்சம் பெறுகிற வீடு மகர ராசி. அப்போ தொழில்துறை மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும். தேடி கொடுப்பாங்க பணம். அது இந்த ராகு பெயர்ச்சியிலே ஆரம்பம் ஆயிடுச்சு, இப்போ சனி பெயர்ச்சி, அடுத்தது வருகிற சித்திரையில் குரு பெயர்ச்சி வரப்போகுது. இதெல்லாம் உங்களுக்கு நற்பலாபலன்களை இந்த மகர ராசிக்கு அள்ளி கொடுக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் பகவானை பிடிச்சிக்கோங்க. புதன்கிழமை பிடிச்சிக்கலாம், அல்லது வியாழக்கிழமை பிடிச்சிக்கலாம், வெள்ளிக்கிழமை பிடிச்சிக்கலாம், சனிக்கிழமை பிடிச்சிக்கலாம். பிடிச்சிக்கோங்கன்னு சொல்கிறேன், வழிபாடுன்னு சொல்லலை, பிடிச்சிக்கிறது. தூக்கி போட்டால் பிடிச்சிக்கிறோம் இல்லையா, அதுதான் பிடிச்சிக்கிறது. அப்போ ஆஞ்சநேயரை பிடிச்சிக்கிட்டோன்னா ஆஞ்சநேயர் தாங்கி பிடிப்பார், சஞ்சீவி மலையை கையில் கொடுப்பார், சஞ்சீவி ரகசியத்தை கையில் கொடுப்பார், தெய்வ ரகசியத்தை கையில் கொடுப்பார், நம்பிக்கை பாத்திரமாக இருப்பார். உங்களுடைய வழி சிறப்பாக இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஏன்னா மகர ராசியில் உள்ளவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்க காதல் கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாங்க, நிறைய தொந்தரவுகள் இருந்திருக்கும், இப்போ சரியாகிருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக கணவன் மனைவி பிரச்சனை இருந்திருக்கும். இன்றைக்கி கணவன் பேச்சை மனைவி கேட்பது, மனைவி பேச்சை கணவன் கேட்பது, குடும்ப ஒற்றுமை கூடும். அதே போல் செல்வ செழிப்போடு இருப்பாங்க. ஒரு தொழில் செய்வாங்க, அதை அபிவிருத்தி பண்ணிவிடுவாங்க. சின்ன தொழிலாளர்களுக்கு அது பெருசாகிடும், ஒரு வருமானம் ரெண்டு வருமானம் ஆகிவிடும். அதற்கு தான் ஆஞ்சநேயரை பிடிச்சிக்கொள்ளுங்கள். மகர ராசி முக்கியமாக ஆஞ்சநேயரை பிடிச்சிக்கணும். அது போனால் தான் தெரியும், பழகினா தான் தெரியும், பிடிச்சிக்கிட்டால் தான் ரசிக்க தெரியும். அதனால் இந்த வழிபாடை செய்யுங்க. மகர ராசி நேயர்களுக்கெல்லாம் இந்த வாதச்சனி உங்களுக்கு விமோசன சனியாக அமையும்.